விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இருதயராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபாய ராஜபக்ச மேலதிக பாதுகாப்புடன் கொழும்பில் தங்க வைப்பு. பாதுகாப்புக்காக சிறப்பு படை உருவாக்கம். இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு உதவுவது தொடர்பில் சீனா அவதானம். ஒன்றிணைந்து பணியாற்ற தயார் எனவும் அறிவிப்பு. இலங்கைக்கு உதவுமாறு இந்தியா பகிரங்க கோரிக்கை. நாணய நிதிய நகர்வுகள் தொடர்பில் அவதானித்து வருவதாகவும் அறிவிப்பு. கேரள முதல்வருடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. முல்லை பெரியாறு அணை பிரச்சினை குறித்து கலந்துரையாடல். மிகை கர்பச்சேவின் பூதவுடலுக்கு மக்கள் அஞ்சலி. இறுதிச் சடங்கில் விளாடிமிர் புட்டின் பங்கேற்கவில்லை. இலங்கையில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி போராட்டம் காரணமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்ற ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். நாடு திரும்பிய கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு மேலதிக பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு சொந்தமான விமானத்தில் நேற்றிரவு நாடு திரும்பினார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த அவரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பலர் வரவேற்றிருந்தனர். இதனையடுத்து பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் இன்று அதிகாலை 12:50 அளவில் கோட்டாபய ராஜபக்ஷ கொழும்பு மலலசேகர மாவட்டத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் நாட்டை விட்டு வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ஷ 50 நாட்களின் பின்னர் மீண்டும் இலங்கையை வந்தடைந்த நிலையில் அவருக்கு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய அனைத்து சிறப்புரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக ஜூலை மாதம் 13 நாட்டிலிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ஷ அங்கிருந்து மாலைத்தீவு வழியாக சிங்கப்பூர் சென்றிருந்தார். இதனையடுத்து சிங்கப்பூர் சென்றிருந்த அவர் தனது பதவி விலகல் கடிதத்தையும் சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருந்தார். சிங்கப்பூரில் August 11 வரை தங்கியிருந்த அவர் அங்கிருந்து தாய்லாந்திற்கு சென்றிருந்தார். தாய்லாந்தில் அவர் 90 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வர விரும்பினால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுச்சேர பிரபணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் சீதா அரம்பொலவெல தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலுக்கு மீண்டும் வருவது குறித்து கோட்டாபய ராஜபக்ஷ இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என சீதா அரம்பொலவெல கூறியுள்ளார். அவரது நாடாளுமன்ற வருகை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் எந்த ஒரு கலந்துரையாடல்களையும் அவர் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் மீண்டும் வருவார் என்பது குறித்து தமக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை எனவும் அரம்பொலவெல குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நாடாளுமன்ற வருகை குறித்து ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் பொய்யானவை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு திரும்பியுள்ள கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலில் தலையீடுகளை மேற்கொண்டாலோ அல்லது பதவிகளை பெற்றுக்கொண்டாலோ மீண்டும் போராட்டங்கள் வெடிக்கும் என கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து வெளியேறுமாறே தாம் கோரியதாகவும் மாறாக நாட்டை விட்டு வெளியேற வலியுறுத்தவில்லை என கொழும்பு காலிமுக திடல் போராட்டக்காரரான ராஜீவ்காந்த் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். எங்களுடைய நிலைப்பாடு இந்த போராட்டம் ஆரம்பித்தது முதலே கோட்டா கோ ஹோம் என்று தான் நாங்கள் கூறியிருந்தோம். கோட்டா கோ அப்ரோட், அதாவது வெளிநாடு செல்லுமாறு நாங்கள் கோரவில்லை. அவரை வீடு செல்லுமாறு கோரியிருந்தோம். அவர் சென்று விட்டார். அவர் சென்று வெளிநாடு சென்றதுதான் தவறு. ஏனென்றால் அது ஒரு தப்பி ஓடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. வழக்குகள் இருக்கின்றது. செய்த தவறுக்கான விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. எனவே அவர் மீண்டும் இந்த நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனாக உள்ளே வருவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் நிச்சயமாக இந்த அரசியலில் தலையிடுவார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும்.
மீண்டும் ஏதாவது பதவிகள் எடுக்கும் பட்சத்தில், அரசியல் தலையீடுகள் வெளிப்படையாக இருக்கும் பட்சத்தில், மக்களின் ஆணைக்கு மக்களின் எதிர்ப்புக்கு முற்றுமுழுதாக விரோதமாக செயற்பட தொடங்கும் பட்சத்தில், எங்களுடைய முற்றுமுழுதான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம். அதுவரையில் அவர் ஒரு சாதாரண குடிமகனாக இலங்கையில் வசிப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரது கடந்த கால விடயங்கள் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் ஒரு சரியான முறையாக அமையும் என்பதை நான் கூறியுள்ளேன். இலங்கை முகங்கொடுத்திருக்கும் கடன் நெருக்கடிகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. இலங்கை ஒன்றிணைந்து பணியாற்ற தயார் எனவும் சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்க ஊழியர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்குமாறு அனைத்து கடன் வழங்கும் நாடுகளையும் ஜப்பானிய நிதியமைச்சர் சூனிச்சி சுசுகி மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஷயோலியன், இலங்கை எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் சவால்கள் குறித்து சீனா கவனம் செலுத்தியுள்ளதாகவும் கூறினார். இலங்கையில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் சீனா உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்கவும், கடன் சுமையை குறைக்கவும், நிலையான வளர்ச்சியை அடையவும் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதாக கூறினார். இலங்கைக்கு உதவுவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உதவுமாறு இந்தியா வெளிப்படையாக பரிந்துரைத்து வருவதாக இந்திய வெளிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். கடனுதவி வழங்குவது தொடர்பில் இலங்கையும் சர்வதேச நாணய நிதியமும் பணியாளர் நிலை உடன்பாட்டை எட்டியுள்ளமை குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்த விடயத்தின் முன்னேற்றம் தொடர்பில் இந்தியா அவதானித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடன் வழங்குநர்களின் சமத்துவம் மற்றும் வெளிப்படைத்தன்மை என்பன நெருக்கடிகளை சந்தித்துள்ள இலங்கைக்கு அவசியமானது என இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் அரிதம் பாக்ஷி தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு 3.8 பில்லியன் டாலர் உதவிகளை இந்தியா வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உதவி பல்வேறு வடிவங்களில் அமைந்துள்ளதுடன் தற்பொழுது 4 பில்லியனை எட்டியுள்ளதாகவும் அரிதம் பாக்ஷி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தொடர்ச்சியாக கடன் வழங்குவது தொடர்பிலும் ஏனைய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பாகிஸ்தான் போர்க்கப்பல் ஒன்று கொழும்புக்கு விஜயம் செய்தமை தொடர்பில் கருத்து தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர், இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் செயற்பாடுகள் இடம்பெற்றால் அவற்றை இந்தியா உன்னிப்பாக அவதானித்து அதனை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி ஏனைய நாடுகளிடமிருந்து முதலீடுகளை பெற்றுக்கொள்ள தேவையான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். இலங்கை நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து வெளிவர ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் எந்தவொரு திட்டமும் இல்லாத போதும் இந்தியா ஒரு பங்காளியாக இருந்து சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள உதவியதாக மொரகொட தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல்களை அடுத்து 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் வழங்குவதற்கான ஊழியர் மட்ட உடன்படிக்கை அண்மையில் எட்டப்பட்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் தொகை பெரிதாக இல்லாவிடனும் முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் அவர்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பவும் உதவியாக அமையும் என இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மெரகொட நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல ஊக்கப்படுத்திய இந்தியாவுக்கு நன்றி செலுத்துவதோடு இதில் முக்கிய பங்கு வகித்த இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருக்கும் மெரகொட நன்றி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் எட்டப்பட்டுள்ள பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்காவில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு வரவேற்றுள்ளது. இலங்கைக்கு பொது நிதி முகாமித்துவம் மற்றும் ஏற்றுமதி தொழிலாளர்கள் உட்பட பசுமை பொருளாதாரம் ஆகியவற்றில் தொடர்ந்தும் தமது ஆதரவை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஸ்ரீலங்காவிற்கான அலுவலகம் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இறுதியாக கடந்த 2018 இடம்பெற்றது எனவும் அதன் காலம் 2022 ஆண்டு நிறைவடைய உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். எனினும் அதன் காலம் 2023 ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது எனவும் இதன் அடிப்படையில் செப்டம்பர் 20 பின்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்காக 8 முதல் 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் முன்னாள் நிதியமைச்சரான பசில் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் செப்டம்பரில் நிறைவடைய உள்ளமையினால் அதன் அதிகாரங்கள் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சட்டவிதிகள் எதுவும் இல்லை என்பதாலும் அதிகாரிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதாலும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையகத்தின் பொறுப்பு எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் பான் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசி கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கையடக்க தொலைபேசி, நிலையான தொலைபேசி, இணையம் மற்றும் தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கான சேவை கட்டணங்கள் அனைத்தையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவினால் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கையிறக்க தொலைபேசி, நிலையான இணைப்பு, முட்கொடுப்பனவு, பிற்கொடுப்பனவு கட்டணங்கள் 20% தொலைபேசி சேவை கட்டணம் 25% அதிகரிக்கப்படவுள்ளது. குறித்த கட்டண திருத்தங்கள் செப்டம்பர் 5 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பானின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 450 கிராம் பான் ராத்தல் ஒன்றின் விலை 300 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.